டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுத்துறேன். இந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து படிச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ இதை வந்து எப்படி படிக்கணும், நிறைய பேர் டைரக்ஷன்ஸ் தெரியாமல் இருப்பீங்க, எங்கே படிக்கிறது, ஸ்கூல் புக்கில் இதுக்கான கண்டென்ட் இருக்கா, நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட்டும் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து ஓவராலாக நான் ஸ்டார்டிங்கில் சில கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன். அடுத்தடுத்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் கரெக்டாக அதை வந்து பிக்கப் பண்ணி வந்துடுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ இங்கே வந்து நான் கிளியராக எல்லாமே சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டாப்பிக்கில் வந்து டிஎன்பிஎஸ்சியில் எப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின்ஸை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் ஒவ்வொரு டாபிக் படிக்கும்போது, அந்த விஷயத்தையும் நான் இங்கே வந்து சேர்த்து சொல்லிடுறேன். ஒரே விஷயம், இந்த வீக் மட்டும் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாஸஸ் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் வீக் வந்து மேக்ஸிமம் அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாஸஸ் வந்து முடிச்சிடுறேன். இன்னொரு 3 or 4 டாபிக்ஸ் இருக்குது மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக்கு, அந்த மாதிரி வந்து முடிச்சிடறதா பிளான். இந்த வீக் வந்து இந்த டெஸ்ட்டுக்கான கைடன்ஸ், ஜென்ரலாக கொஸ்டின்ஸ் எப்படி 6 mark எழுதணும், 12 mark எழுதணும், அண்ட் 6 mark நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் எப்படி எழுதணும்னு. அதாவது அதோட கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஜஸ்ட் அதை ஸ்ட்ரக்சரைஸ் தான் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். மற்றபடி வந்து இவ்வளோ கண்டென்ட் தான் கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்கூடாது அந்த மாதிரி இல்லை. நானே முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஒரு 6 marks அந்த அளவுக்காவது நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதை வந்து 3 minutes எழுதுகிற அளவுக்கு நான் மொத்தமாகவே அதில் வந்து ஒரு 8 statements என்னவோ தான் கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு 8 statements கண்டிப்பாக 3 minutes வந்து எழுத முடியும். ஸோ அதுக்கே நிறைய பேர் கமெண்டில் வந்து முடியாது, இதெல்லாம் எழுத முடியாது அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சைடு அப்படியே தருவாங்க. 6 marks வரும்போது ஒரு 14 lines நீங்கள் வந்து ஒரு 8 statements, ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அடுத்த லைனில் கூட வரும். ஸோ அதை வந்து நீங்கள் எழுத வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து அது எக்ஸ்ட்ரா கண்டென்ட்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா உங்களுக்கு எது கரெக்டாக தோணுதோ அதுபடி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு அதனுடைய ஸ்ட்ரக்சர் தான், ஒரு கொஸ்டின்னா ஃபர்ஸ்ட்டு 2 lines, அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், அதை தான் நான் வந்து மெயினாக அவங்க சொல்லணும்னு நினச்சது. மற்றபடி கண்டென்ட் அதிகமாக உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ டெஸ்ட் 1 வந்து இது வந்து எங்கே படிக்கிறது, எப்படி ஈஸியாக படிக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து வெனஸ்டே கிட்டே வந்துருச்சு. நான் ஒரு டெஸ்ட்டுக்கும் 1 week வந்து டைம்னு சொல்லியாச்சு. மண்டேவும் நான் கொஞ்சம் லேட்டாக தான் கொஸ்டின் தந்தேன், ஈவினிங் மாதிரி தான் தந்தேன். நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து மேக்ஸிமம் அர்லியராக வந்து தந்துடுறேன். ஸோ எப்படி வந்து இதை ஈஸியாக படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாப்பிக்கும் மேக்ஸிமம் ஒரு 10 hours கிட்ட தந்துக்கோங்க. இல்லை நான் வந்து ஆல்ரெடி சொன்னது தான், 2 days டைம் தான். ஸோ 2 days வரும்போது சிலர் வந்து ஒரு நாளைக்கே வந்து 8 hours படிப்பீங்க, சிலர் வந்து 10 hours கூட படிப்பீங்க, சிலர் எக்ஸாம் கிட்ட அந்த டேட் சொன்னதுக்கப்புறம் டைம் மாற்றிப்பீங்க. ஸோ அது உங்களுடைய விருப்பம். பட் மேக்ஸிமம் ஒரு 8 hours வந்து ஓரளவுக்கு நம்மளால் ஃபோக்கஸ்டாக வந்து படிக்க முடியும். அதை தவிர்த்து வந்து அந்த 8 hours சின்சியராக படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து டைம் எடுத்து நீங்கள் சின்ன சின்ன விஷயம், ஒரு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து பண்ணலாம், கொஞ்சம் எஃபர்ட் போடாமல். அண்ட் படிக்கும்போதும் கொஞ்சம் போர் பண்ணாமல் படிங்க. ஒரு 2 questionsக்கான ஆன்சர் படிக்கிறீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து அந்த மாதிரி படிங்க, அப்படியே ஒரே மாதிரி போகாமல். ஸோ அது ஒவ்வொருத்தவங்க மைண்ட் செட் பொறுத்து நான் ஜென்ரலாக வந்து சொல்லிடுறேன். மேக்ஸிமம் ஒரு டாபிக் வந்து ஒரு 12 hours கிட்ட தாங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து வெனஸ்டே வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து செகண்ட் டாபிக் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ 12 hours, அதே மாதிரி சைடில் வந்து 2 hours வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்காக. ஸோ 6 days வரும்போது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 12 hours, இது வரும்போது 6 days வரும்போது 36 hours, அண்ட் சண்டே வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நான் படிக்கும்போது சில விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையும் முடிச்சிடணும், இதை வந்து முடிக்கலனா நான் நல்லா பண்ணல அப்படின்னு ஒரு பிலீஃபோட இது பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முடிங்க. மொத்தமாக வந்து இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கொஸ்டின் 3 topics ஒரு 45 questions கிட்ட இருக்குன்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் 40 முடியுங்க, இல்லை 35. அதாவது சின்சியராக உட்காந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 45 questionsம் வந்து படிச்சிடலாம். அப்படி முடியலைன்ற பட்சத்தில் 35 படித்தாலும் ஓகே. நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தான் தயாராகிறீங்க. இந்த தேர்வுன்றது ஒரு இது தான்,
எக்ஸ்ட்ரா படிக்கிறத நெக்ஸ்ட் வீக் படிக்கும்போது டெய்லி ஒரு ஒரு கொஸ்டின் அந்த மாதிரி கூட படிச்சுருங்க. பட் எங்கேயுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி குறைவான டைமை வச்சு வந்து கண்டிப்பாக படிக்காதீங்க. எப்போவுமே ஒரு விஷயத்துக்கு அதிக டைம் கூட வச்சு படிச்சுக்கலாம், ஆனால் வந்து குறைவாக டைம் வச்சு படித்து அந்த இதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்ட ஒரு விஷயம்னா அதை எப்படி படிக்கணுன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஆர்டரில் வந்து படிச்சுக்கோங்க. இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஒரு டாபிக் இருக்குன்னா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர் அப்படின்னு இருக்குன்னா, ஜஸ்ட்டு நான் வந்து ஆல்ரெடி சொன்னது தான், மறுபடியும் ஆனால் சொல்கிறேன், மேலோட்டமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள் இந்த கண்டென்ட்டை, லைட்டாக நார்மலாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் உள்ள மைன்யூட்டான பார்ட்டை தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நார்மல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்னா என்ன, நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், அதுக்கப்புறம் அதனோட ஆர்டிக்கல், இந்த மாதிரி மைன்யூட்டான விஷயத்தை தான் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தான் படிச்சுட்டு ஒரு தடவை ரிமெம்பர் பண்ணி பார்த்துட்டு ஒரு சின்ன ஹிண்ட்டு, உங்களுடைய ஹிண்ட்டு வந்து மேக்ஸிமம் இப்படி கூட இருக்கலாம், ஒரு சின்ன பேப்பரில் ஒரு இந்த ஒரு கொஸ்டினாக ஒரு 5 லைன்ஸில் முக்கியமான லைன்ஸ் மட்டும் இல்லை சப்ஹெட்டிங்ஸ் மட்டும் கூட நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வந்து நீங்கள் படிக்கும்போது ஓரளவுக்கு அந்த ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்கள் வந்து தரவு பண்ணுறதா அர்த்தம். ஸோ நான் மேக்ஸிமம் என்ன சொல்லுவேன்னா, ரொம்ப வந்து குறைவான டைம் வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து பண்ணுங்கள். படிக்கலன்னு நினைக்கிறத மார்க் பண்ணி வச்சுட்டு அடுத்த வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சைடில் எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ உங்களால் ஃப்ரீ டைமில் ஏதோ ரிலாக்ஸாக படிக்கிற மாதிரி அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து உட்காந்து படிக்கலாம். ஸோ எங்கேயுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஒரு 30 கொஸ்டின் படித்தா கூட நல்லா படித்தா போதும், மீதி 15 கொஸ்டின் அடுத்த வாரம். அதே மாதிரி கரண்ட் ஆஃபீஸில் ஒரு 31 கொஸ்டின் கொடுக்குன்னா ஒரு 20 கொஸ்டின் முக்கியமான 20 கொஸ்டின் எடுத்து படிச்சுட்டு கூட அடுத்து 11 கொஸ்டின் அடுத்த வாரம் கூட சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிங்க. ஸோ இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸாமுக்கு படிக்கும்போது நீங்கள் வந்து சின்சியராக உட்காந்து படிச்சிங்கன்னா முடிக்கலாம். அப்படி முடியல, என்னால் கொஞ்சம் டைம் கொடுக்க முடியல, ஒர்க் போகிறவங்கள தான் கொஞ்சம் கஷ்டம் ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஒரு கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அளவுக்கு வந்து கொண்டு போங்க. எப்பயுமே நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் பெருசாக வந்து ரிசல்ட் கிடைக்காது. துளி கொஞ்சம் கொஞ்சமாக போகிறவங்க கூட நல்லதாக ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் வந்துடுவாங்க. ஸோ அந்த விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேறு கொஸ்டின்ஸ் வருமா, அதாவது எங்கே படிக்கணும். மேக்ஸிமம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டாக ஏதோ ஒரு புக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக இருந்தால் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதிலேருந்து படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருந்தால் அதுலேயும் இருந்து நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய மெட்டீரியல் வந்து இங்கிலீஷ் மீடியமுக்கு ஆல்ரெடி வந்து ஹார்ட் காப்பியாக வந்து கொடுத்தாச்சு. தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதான் 5 or 6 டாபிக்ஸ் வந்து PDF-ஆக தருவோம், அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் காப்பியாக தந்துடுவோன்னு. ஸோ இது வந்து எங்களால் வந்து கண்டிப்பாக இதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தர முடியாது. ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அதை தவிர்த்து ஸ்கூல் புக் சோர்ஸ் இந்த டாப்பிக்கு, இந்த 3 டாப்பிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த டாபிக் வந்து நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் 10th வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லெசன் இருக்குது, அதில் வந்து ஓரளவுக்கு வந்து கவர்னர் பிரசிடென்ட் இவங்கள பற்றி தான் கவர் ஆகுது. ஸோ நீ இந்த கொஸ்டினில் அதுக்கான ஆன்சர் இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் ரெஃபர் பண்ணி படிங்க, அதில் இருக்குது இல்லாமல் இல்லை. அதே மாதிரி ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கண்டென்ட் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் லோக்கல் கவர்மெண்ட்டில் ஓரளவுக்கு இந்த பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி இதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் போய் வந்து படிக்கலாம். நான் ஸ்கூல் புக்கில் படித்தா பெட்டராக ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ தமிழ் மீடியமுக்கும் நான் ஆல்ரெடி இந்த சோர்ஸ் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் அகெயின் வந்து நான் வந்து டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன், அதுலேயும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டாப்பிக்கு மேக்ஸிமம் இந்த ஒரு 3 லெசனில் வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி நம்ம வந்து பார்த்துருக்கோம்ல. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் இல்லை தான் உண்மையாக பார்த்தா. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, டிஎன்பிஆர்சியோட வெப்சைட்டில் போய் டிஎன்பிஆர்சியை பற்றி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். பிகாஸ் நான் அதுலேருந்து தான் கண்டென்ட்டு தான் எடுத்தேன். அதே மாதிரி யூபிஎஸ்சி எந்தெந்த போர்டோ அவங்களுடைய அந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த விஷயந்தான் வந்து மேக்ஸிமம் என்னால் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ ஸ்கூல் புக்ஸோஸ் இது தான்.
ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதை தவிர வேறு கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இதுக்கு வந்து யாருமே வந்து இது மட்டும்தான் வரும்னு சொல்லவே முடியாது. நான் வந்து மேக்ஸிமம் 90% வந்து ஏகப்பட்ட சோர்ஸ்லேருந்து தான் ஒரு ஒரு டாப்பிக்கும் வந்து கவர் பண்ணி இருக்கேன். இதை தவிர்த்து வந்து வேறு ஏதாவது வரலாம், பட் நான் வந்து அதை எப்படி வந்து மேக்ஸிமம் நம்ம கிளாஸஸில் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசாக வந்தாலும் எப்படி அட்ரஸ் பண்ணணுன்ற விஷயத்தை நான் வந்து கிளாஸ் எடுக்கும் போதே நிறையா இதில் வந்து நான் சொல்லி தந்திருக்கேன். அதை தவிர்த்து வேறு ஏதாவது புதுசாக வந்தாலும் மேக்ஸிமம் இதில் கொஞ்சம் நீங்கள் யோசித்து ஆன்சர் பண்ணும். ஸோ அதுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து இங்கே படிக்கிறத நல்லா படிச்சுருங்க. வேறு ஏதாவது நமக்கு எக்ஸ்ட்ரா வருதுன்னா நம்ம பின்னாடி கூட கலெக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். பட் இதை விட்டுட்டு இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வேறு ஏதாவது வருமா வருமானு யோசிச்சுட்டு இருக்காதிங்க. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது சோர்ஸ் கிடச்சா அதில் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கூட படிச்சுக்கோங்க இப்போவே. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த 90% வந்து முடிச்சுருங்க. அதுதான் என்னால் இப்போ சொல்ல முடியும். வேறு மேக்ஸிமம் எல்லாமே ஸ்கூல் புக்கு, எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எல்லாமே சேர்த்து தான் கவர் பண்ணி இருக்கும். அதை தவிர்த்து வந்து வேறு ஏதாவது வந்து வந்துச்சுன்னா அதை நம்ம பின்னாடி படிப்போம். பட் இதுலேருந்து வர்றத நம்ம வந்து நல்லா ஆன்சர் பண்ணாலே போதுமானது, எக்ஸாம் வந்து கிளியர் ஆகிடும். பட் இது மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு எங்களால் கண்டிப்பாக வந்து அஷூரன்ஸ் தரவே முடியாது. பட் இதில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் படிச்சுருங்க தான் நான் சொல்லுவேன். வேறு ஏதாவதுனா நாங்களே நோட் பண்ணி கூட பின்னாடி வந்து தருவோம். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சில் இது வரைக்கும் இந்த டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு மூணு டாபிக் இதில் இருந்து மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த 2022 ஒரு மாடல் குவஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, ஸோ அதில் வந்து ஒரு 12 mark வந்திருக்கு. 12 mark ஒன்று, சாரி 6 mark ஒன்று கேட்டிருக்காங்க. இந்திய அரசமைப்பின் சிறப்பியல்புகளை பட்டியலிடுக, சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதுக்கடுத்து ஃபினான்ஷியல் பவர்ஸ் ஆஃப் இந்தியன் பிரசிடென்ட், இந்திய குடியரசுத் தலைவரின் நிதி அதிகாரங்கள். ஸோ ஒரு 6 mark ஒரு 12 mark வந்திருக்கு. அதுக்கடுத்து 15 markில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சியரின் பணிகள் யாது. ஸோ ஒரு 15 mark, ரெண்டு 15 mark வந்து கேட்டிருக்காங்க. என்யூமரேட் த ப்ரொசீஜர் ஃபார் அமெண்டிங் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசமைப்பின் சட்டத்திற்காக வரையறுக்கப்பட்ட நடைமுறையினை விவரிக்கவும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 mark, 6 mark, ஒரு 12 mark, 12, ரெண்டு 15 mark. ஸோ கிட்டத்தட்ட 40 to 48 marks மட்டுமே இதிலேருந்து வந்திருக்கு. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனில் டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 marks கிட்ட வருது. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல இப்போதைக்கு. ஒரு 120 marks வருதுன்னா அதில் வந்து ஒரு 48 marks, கிட்டத்தட்ட 40% மட்டும் இந்த மூணு டாபிக் வந்து கவர் ஆகுது. ஸோ அதனால் அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டாபிக், ஸ்டேட் கவர்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட், அது வந்து முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆக்சுவலி நான் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் எடுத்ததுனால இப்போதைக்கு என்னால் இதனுடைய PDF வந்து தர முடியாது. நான் தமிழே எடுத்ததுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன்னோட 13, 15, 16, 17, 19, 22, குரூப் டூவோடைய 22, 19, 16, 15, அப்புறம் DEO 2019. இது எல்லா கொஸ்டின் பேப்பர்லேருந்து டாபிக் வைஸ் கலெக்ட் பண்ணுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரூப் டூ மாடல் 2022 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் 2019 வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒனில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். நம்ம குரூப் ஒன் சிலபஸ் வந்து எக்ஸாக்டாக இதுக்கு மேட்சாக இருக்காது, கொஞ்சம் அதில் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதில் வந்து யூனியன் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். குரூப் டூவில் தான் மெயினாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். இருந்தாலும் இங்கே பாருங்கள், லிமிட்டேஷன்ஸ் ஆன் த பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்னு இங்கே கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ஃபினான்ஷியல் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ நம்ம பிரசிடெண்ட்டை பற்றி என்டையராக படித்து வச்சுட்டா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். அதை தவிர்த்து வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஃபினான்ஷியல் பவர்ஸ் ஆஃப் கவர்னர், இப்போ மாடல் கொஸ்டின் பேப்பரில் ஃபினான்ஷியல் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துருக்கு.
இதில் ஆக்சுவலி வந்து இந்த கான்ஸ்டியூஷனோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி ஒரு டிஎன்பிஆர்சிலாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே மாதிரி விஷயத்த வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து நமக்கு ஃபினான்ஷியல் பவர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஎன்பிஆர்சியோட கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து சேர்த்து வந்து படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இங்கே வந்து லா மேக்கிங் ப்ரொசீஜர்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 2022 மாடலில் வந்து அமெண்டிங் ப்ரொசீஜர்னு கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட்டில் இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து லோக்கல் கவர்மெண்ட், போன வருஷம் வந்து லோக்கல் கவர்மெண்ட் டைரக்டரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஇஓ எக்ஸாமில் வந்து பஞ்சாயத்து ராஜ் பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்கம் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் 2017. ஸோ 2016 அதே தான் 73rd ஆக்ட் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே அதே தான் ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2015 டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா, ஸோ நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து இப்போ வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். நான் இதை வந்து ஃபைனலாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஞ்சம் கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரோல் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் என்ற டாபிக் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து இந்த கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. இப்போ குரூப் 2000, இது வந்து ஆக்சுவலி யூனியன் கவர்மெண்ட் ரிலேட்டடாக. ஸோ இதில் 2019 குரூப் 2 வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக என்ன டிசிப்ளினரி ஸ்டெப்ஸ் என்னென்ன தான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஏஆர்சி கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் அண்ட் சர்க்காரிய கமிஷன். அதுக்கப்புறம் இந்த சிவில் ரைட்ஸ் இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் எஸ்எஸ்சி பற்றி கேட்டிருக்காங்க. பியூரோக்ரஸியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து தமிழ்நாட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடாக அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் குரூப் 2 வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளினரி ஸ்டெப்ஸ் டேக்கன் அகெயின்ஸ்ட் த அஃபிஷியல் ஒர்க்கிங் அண்டர் த சிவில் கெப்பாசிட்டி பை பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே மாதிரி கொஸ்டின் தான் வந்து ரிப்பீட்டடாக வருது, நீங்கள் நோட் பண்ணால் தெரியும். ஸோ மேக்ஸிமம் வந்து இப்போ நம்ம நோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்ததுலேயே வந்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர் டிஎன்பிஆர்ஸில் ஆல்ரெடி கேட்டது தான். ஸோ இதில் வந்து எல்லாமே வைடாக வந்து கவர் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் இதே தான் உங்களுக்கு தமிழையும் சேம் இதுதான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் எல்லாமே நம்மளுடைய கண்டென்ட் தான், டிரான்ஸ்லேட் பண்ணி கரெக்ஷன் பண்ண கண்டென்ட் தான். ஆளுநரின் அதிகாரங்கள், அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் கொஸ்டின். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் டிஎன்பிஎஸ்ல ஆல்ரெடி கேட்டது தான். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பற்றி இருக்குது. இது வந்து ஆல்ரெடி கேட்டதில்லை, நம்ம இந்த தடவை கூட எதிர்பார்க்கலாம் இந்த கொஸ்டின் தான். ஸோ இப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் டாப்பிக்கோடைய பிடிஎஃப் வந்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இன்னும் ஃபைனல் மெட்டீரியல் வந்து தமிழ் வந்து ரெடி ஆகலை, டாபிக் வைஸ் ரெடி ஆகிறதுனால அப்படி தான் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டேட் செக்ரட்டரியேட் ஆல்ரெடி பாருங்கள் குரூப் ஒன் மெயின்ஸ் 2017 எயிட் மார்க்லேயும் 2015 எயிட் மார்க்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது வேணாலும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை தான் தரவா படிக்க படிக்க நமக்கு வந்து கான்ஃபிடென்ட் கிடைக்கும். குரூப் ஒன் மெயின்ஸ் 2019 2016 எயிட் மார்க்ஸ் ஒரே கொஸ்டினே ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் வந்து குரூப் 2க்கு வந்து படிக்கிறேன், குரூப் 2 கொஸ்டின் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படி தான் நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது.
ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 15 மார்க் அளவு தான் கொடுத்துருக்கோம், ஆனால் 6 மார்க் தான் கேட்டிருக்கோம். 15 மார்க் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கணும். ஓகே, இதுதான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எப்படி எப்படி தான் கேட்கலாமோ எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் இது வரைக்கும் கேண்டிடேட் சைட்லேருந்து கேட்ட கேள்விகள். நான் டிஎன்பிஎஸ்சியில் எந்த அளவுக்கு இந்த டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் ஓவரால் இந்த இதை வந்து நீங்கள் படிக்கிற ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப வந்து டஃப் பண்ணிக்காதீங்க, ஆனால் வந்து அதுக்காக டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லா படிங்க. தேங்க்யூ.